அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நரோஜன். யாராவது இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதுக்கு முதல் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முதல் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தூரம் நேரம், அதுல கதி என்றா என்ன, 22 மீட்டர் செல்றதுக்கு அடுத்த நேரம், இது சம்பந்தமா பா பண்ணாங்க. அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் பார்த்துட்டு போவோம். அதாவது தரம் 6லேருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் யாருக்காவது பாடம் சம்பந்தமா ஏதாவது விளக்கம் குறைவா இருந்தா, இல்ல இந்த பாடத்தை படிப்பிச்சு தெளிவா படிப்பிச்சு விடுவோம்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது போக தனிப்பட்ட முறையில, அதாவது தொடர்பாடல் மூலம் கலந்துரையாடணும்னா, சூம் வழியாக படிப்பிக்க நான் தயார். ஆர்வம் உள்ளார்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, அந்த குரூப் வாட்ஸ்அப் குரூவில் இணைந்து கொள்ளுங்க. அதன் மூலம் என்னுடன் தொடர்பு கொண்டு சூம் வழியாக நாம் தொடர்பாடல் மூலம் கலந்து கொண்டு கற்பிக்க நான் தயார். ஆர்வம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்க. இப்போ இந்த வீடியோவை பார்ப்போம். தூரத்துக்கு 0, 8, 12, 16 தந்துட்டு, நேரத்துல 0, 2, 4, 6, 8 தந்துக்கிறேன். தூரத்துக்கு நேரத்துக்குமான ஒரு வரைவு மாதிரி இலக்கங்கள் தந்திருக்கு. தூரம் 0 இருக்கும் போது நேரம் 0, அதே நேரம் தூரம் 4 இருக்கும் போது நேரம் 2. தூரம் 0 இருக்கும் போது நேரம் 0, தூரம் 4, அதாவது தூரம் வந்து மீட்டர்லையும் நேரம் வந்து செகண்ட்லையும் தந்துடுறாச்சு. தூரம் 4 மீட்டர் போகும்போது செகண்ட் 2 செகண்ட் எடுக்குது, அதே மாதிரி 8 மீட்டர் போகும்போது 4 செகண்ட் எடுக்குது, 12 மீட்டர் போகும்போது 6 செகண்ட் எடுக்குது, 16 மீட்டர் போகும்போது 8 செகண்ட் எடுக்குது. அதாவது அரைவாசி நேரம் எடுக்குது. எவ்வளவு மீட்டர் போடணுமோ அந்த அந்த அளவின் அரைவாசி தான் செகண்ட் எடுக்குது. அதை தந்து போட்டு கதி என்னன்னு கட்டுறாரு. இதுல எங்களுக்கு தெரிய வேண்டியது கதிக்குரிய சமன்பாடு, வேகத்துக்குரிய சமன்பாடும் கதிக்குரிய சமன்பாடும் ஒன்றுதான். வேகத்துக்கு நாங்கள் திசை போடுவோம், கதிக்கு திசை தேவையில்லை. இப்ப எங்களுக்கு கேட்டது கதி மட்டும்தான், அதை மட்டும் பார்ப்போம். நாங்க கதிக்குரிய சமன்பாடு என்ன, எங்களுக்கு தந்தது தூரமும் நேரமும் தான். இதை பயன்படுத்தி கதிக்குரிய சமன்பாடு எழுதணும். தூரம் நேரம், தூரம் நேரம் ரெண்டும் இருக்கிறபடிய தூரத்திங்கள் நேரம் தான் கதி. தூரத்திங்கள் நேரம் தான் கதி. தூரம் தந்து கிடக்கு, நேரம் தந்து கிடக்கு, தூரத்திங்கள் நேரம் தான் கதி. ஆகவே தூரம் நீ எதையும் போடலாம், 4 போட்டா 2 போடணும், அதுக்கு நேரம் இருக்கு நேரத்தை போடணும். தூரத்தை போடும்போது 16 போட்டா 8 போடணும். நாங்க சுருக்கிறது சுகமா இருக்கு, 4ம் 2ம் போடுவோம். அதுக்கான சைவரையும் தைவரையும் போட்டக்கூடாது. 4ம் 2ம் போட்டா 4×2 இங்க மீட்டர் இங்க செகண்ட், 2 மீட்டர் பெர் செகண்ட், மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, அவ்வளவுதான் கதி வந்து 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அடுத்தது கேட்டிருக்கு 22 மீட்டர் செல்ல எடுக்கும் நேரம். 22 மீட்டர் செல்ல எடுக்கும் நேரம், தூரம் தந்து 22 மீட்டர், நேரம் கேட்டு கிடக்குது, எங்களுக்கு கதி தெரியும். அதே சமன்பாடு தான், கதி சமன் தூரத்திங்கு என்ன செய்யறோம். 22 மீட்டர் என்று கேட்டபடியா அதே சமன்பாட்டில் போடுறோம். தூரம் வந்து கிடக்குது, கதி கண்டுட்டோம், நேரம் கேட்டு கிடக்கு, நேரம் கேட்டு கிடக்கு, கதி தெரியும் எங்களுக்கு 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. தூரம் வந்து 22 மீட்டர் கீழே நேரம் தான் கேள்வி. நேரம் இப்ப நேரத்தை எழுவாயாக்குவோம். நேரத்தை எழுவாயாக்கினா நேரம் பிரிவர சமணிக்குதான் பெருக்குப்படும். இங்கால மேலே இருக்கிறது சமணிக்குன்னா பிரிபடும். இதெல்லாம் அடிப்படையான விஷயம். 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, மீட்டர் மீட்டர் இல்லாம போயிடும். 22×2 = 11 செகண்ட். நேரடியாக நாங்கள் இதெல்லாம் 4×2 = 8, 4×16 = 8, 22×11 நேரடியாக எல்லாம் செய்க வழி மூலம் எழுதும் போது இப்படித்தான் எழுதணும். கட்டாயம் செய்க வழி வேணும். பகுதி ஒன்றண்டபடியா அவ்வளவா செய்ய வழி தேவையில்லை, இருந்தாலும் செய்ய வழி எழுதுறது இன்னும் திருத்தமா இருக்கும். 22 அந்த அரைவாசி 11 தெரியும், 11 செகண்ட் தெரியும் எங்களுக்கு. இருந்தாலும் செய்க வழி மூலம் பார்க்கறது தெளிவா இருக்கும். தூரத்திங்கள் நேரம் மறந்துடக் கூடாது.
சதி சமன் தூரத்திங்கள் நேரம் அதே மாதிரி வேகமும் தூரத்திங்கள் நேரம் தான், ஆனா அதுக்கு திசை உண்டு. சதி சமன் தூரத்திங்கள் நேரம். ஓகே, வேகத்துக்கு தூரத்திங்கள் நேரம் போடலாம், ஆனா திருத்தம் எழுதணும்ட இடப்பெயர்ச்சிங்கள் நேரம், அதாவது ஒரு திசையோடு இருக்கிறதான் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சிங்கள் நேரம் தான் வேகம். கதி உங்களுக்கு அது கேட்கல, கதி வந்து தூரத்திங்கள் நேரம். ஓகே, மறக்காம 6-11 வரைக்கும் உள்ளாக்களுக்கு, மறக்காம 6-11 வகுப்பு வரைக்கும் உள்ளாக்கள் ஏதாவது பாடம் சம்பந்தமான தெளிவு வேணுமெண்டா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதோட தொடர்பாளர் மூலம் கலந்துரையாடணும்டா வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும். அதன் மூலம் இணைந்து கொண்டு சூம் வழியாக நான் படிப்பிக்க தயாராக இருக்கேன். ஆர்வம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளவும். நன்றி.